இந்த வீடியோவை வழங்குவோர் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். இது வந்து இதுக்கு முன்னாடியே நுங்கு இப்போ முத்திச்சு அதை விட்டுட்டாங்க வெட்டாமல். இப்போ இது பழமாக மாறிடுச்சு. பழத்தை சுட்டு சாப்பிட்டா செம டேஸ்ட்டு. மாங்காய் பழத்தை விட செம டேஸ்ட்டு வரும். மாம்பழம் வாசனை விட அதிகமாக வாசனை தான். பனைமரம் பழுத்து தானாக மரத்துலேருந்து கீழே விழும். அதை நம்ம பொறுக்கி அவிச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டு. அப்படியேவும் சாப்பிட்லாம் பழமாவும். அப்படியே இந்த பழத்தை வச்சா பழம் நல்லா வெந்துடும். வெந்த உடனே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பழம் சாப்பிட இது சும்மா அது வெந்து வெளியே வரும். அது வெளியே வந்த உடனே வெந்துச்சுன்னு அர்த்தம். பழம் வெந்துடுச்சுங்க கலர் மாதிரி. அது உள்ள இந்த கெட்ட நீரெல்லாம் வெளியேறிச்சு. இப்போ நல்லா இருக்க அப்படியே சாப்பிடலாம் இந்த பழம். இந்த கறியெலாம் கழுவி வாஷ் பண்ணி இதோ இப்போ சாப்பிட போகிறான் பார்த்தீங்களா. எல்லாரும் பிள்ளைங்களாம் சேர்ந்து நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிடு நல்லாயிருக்கும். வாங்க சாப்பிடுங்க. ஒரு காலத்துல ஃப்ரீயா அப்படியே வயல்வெளியிலிருந்து ஃப்ரீயா எடுத்து சாப்பிடுவாங்களாம். இப்போ வந்து நாலு கிழங்கு 20 ரூபாய் 20 ரூபாய் இந்த கிழங்கு. இதை பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் மறந்து போன விஷயங்கள்ல இதுவும் ஒன்றும் கரெக்ட் தானே. இதெல்லாம் மறந்தே போயிட்டாங்க எல்லாரும். ஆனால் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதில் முக்கியமாக இந்த கட்டு கட்டு பாருங்க. பண ஓலையில் கட்டியிருக்காங்க. அதுதான் அழகு. கடிச்சு இப்படி ஓப்பன் பண்ண உடனே அப்படியே நாக்கில் எச்சில் ஊறும் சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி தான் நாங்கள் பார்த்த உடனே அப்படியே நிறுத்திட்டு ஓடி வந்தோம். பனங்கிழங்கு இது எதுலேருந்து எப்படி விளையுது? பனம்பழங்கு வருதா? ஆமாம். அந்த பனம்பழத்தில் கொட்டை வருது. ஆமாம். அந்த கொட்டையை எடுத்துட்டு கொட்டையை மண்ணில் போட்டு அதை அப்படியே உள்ள நேரம் போவோம். இந்த குருத்து அப்படி பச்சையாக அந்த குருத்து வந்துச்சேனாக்கா வரும்போது எடுத்துருவாங்க. எடுத்துருவாங்க. கிழங்கு வந்து பூமிக்குள்ளே இப்படி இருக்கும். ஆமாம் இப்படி இருக்கும். ஆமாம். அது பொய் விழி மாதிரி போட்டு மண்ணு தட்டு அது மேலே வச்சு வெட்டி 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 எடுக்கும். வெட்டி வெட்டி எடுக்கும். இது அப்படியே விட்டால் ஒரு பனை மரமாக ஆகிடும். பனங்கிழங்கு விற்கிற நம்ம நண்பர் அவரையும் நாங்கள் பனங்கிழங்கு சாப்பிட வச்சுருக்கோம். பச்சை வேர்கள்லாம் புடுங்கினது செடியிலேருந்து இப்போ தான் பறிச்சிக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துன்னு வந்து தீ போட்டு எரிசி வேர்கள்லாம் சுட போகிறேன். சுட்டு சாப்பிட்றது தான் டேஸ்ட்டு. அவிச்சு சாப்பிட்றது உப்பு போட்டு அது தண்ணியில் அழைச்சிட்டு அடுப்பில் வச்சு வேய்ச்சி சாப்பிடுவாங்க. எல்லாத்தையும் விட இதுதான் டேஸ்ட்டு. பச்சை சுடுறது நெருப்பு பற்றிச்சு அதெல்லாம் எரியத்தில் நான் பச்சை வேர்க்கெல்லாம் கொட்ட போகிறேன். கொட்டி வச்சு இப்போ அடுத்தது தொழை தொழை விட்டுக்கிட்டே இருந்தால்
அது நல்லா வெந்துடும், எரியுற தீயில. இது சும்மா ஒரு 5 நிமிஷத்தில் இருந்தால் போதும். கலரு கொஞ்சம் டிம்மாக கருப்பு கலராக லைட்டாக மாறும். அந்த பச்சை வேர்களில் வாசனை நல்லா மண் வாசனை அதிகமாக இருக்கும். வாசனை பார்த்தீங்களா, டப்பு டப்புனே அந்த ஆவி உள்ள அந்த பயிர் உள்ளே போய் வெடித்தல் நல்லாயிருக்கும். வெடிச்சா ரொம்ப கருகுனா பயிரெலாம் தீஞ்சிடும். நல்லா இது வெந்துச்சு, அப்படியே சாப்பிட்லாம். பார்த்தியா, பொறுக்கிறதுக்கு பதிலாக இப்படி தூத்தினா தூசலாக அடி போயிடும். நம்ம அப்படியே பொறிக்கலாம். இதை உரிச்சு சாப்பிட்டா நல்லா மாவாட்டம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பிள்ளைங்களுக்கு இதை எடுத்து போய் கொடுக்க போகிறேன். பிள்ளைங்களாம் சாப்பிட போகிறாங்க, செம்மையாக இருக்குன்னு சொல்ல போகிறாங்க எல்லாம். சுட்ட மல்லாட சாப்பிட்றோம், வாங்க எல்லாம் சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். வந்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த வேர்க்கடலையா இந்த சாப்பிடு. காஞ்ச மல்லாட்டை விட பச்சை மல்லாட்டை அதை விட டேஸ்ட். அப்படியே சுட்டு சாட்டா வெயிச்சி மல்லாட்டை மாரியே இருக்கும். அதில் உப்பு கலந்துருக்கும், இதில் உப்பு கலக்காத அப்படியே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. கெட்டிக்காரன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே.